அருளாளர்கள் 1000 அப்படிங்கிற தலைப்புல இப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை வந்து வெளியிட இருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துல எந்தெந்த சித்த புருஷர்கள் அவதாரம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு, அவர்களுடைய படங்கள் இருக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு களஞ்சியமான சித்தர்களை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு நூல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க இருக்கு. 3 பாகமாக இந்த நூல் வெளிவர இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நூல்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அருளாளர்கள் 1000 முத்தான 3 தொகுப்புகளாக நூல் மலர இருக்கிறது. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். 28/10/2023 சனிக்கிழமை காலை 10:30 சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த பேரண்டத்தையே வழிநடத்தும் சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் சூக்ஷமமாக இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள் பாலிப்பார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான அலைபேசி எண் 7397394174. அனைவரும் வருக, அருளாசிகள் பெறுக. குழிக்குள் இறங்கிய மகான் தரைக்கு வந்தது எப்படி? இந்த இடத்துல நீங்க வந்து எப்ப வந்தாலும் சரி உங்களுக்குள்ள சில அதிர்வுகள்லாம் வரும். முக்தியடையும் நாளை முன்னரே எழுதிய செண்பக சித்தர் செண்பகாதேவி நேரடியாக இங்க வந்து தினமும் அவருக்கு காட்சி கொடுத்ததாக அம்மா என் கூட இருக்கணும் தான் அங்க வச்சது. பூலோக கைலாயம் என்றும் சித்தர்களின் சொர்க்கம் என்றும் போற்றப்படுவது மேற்கு தொடர்ச்சி மலை. பஞ்சுப்பொதி போன்ற மேகக்கூட்டங்கள் மலையை தழுவி கிடக்கும் இடம் என்பதால் இது பொதிகை மலை என பெயர் பெற்றது. இந்த பொதிகை மலையை அகஸ்தியர் மலை, தென்கயிலை என்றும் சொல்லுவர். உலகின் மிக பழமையான மலைகளுள் பொதிகை மலையும் உண்டு. இதன் மேற்கு பகுதி கேரள மாநிலத்திலும், கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும், தெற்கு பகுதி குமரி மாவட்டத்திலும் பரந்து விரிந்து காணப்படுகிறது. இமயமலை மற்றும் விந்திய மலையுடன் ஒப்பிடுகையில் இது மிக மிக பழமையான மலை என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். சுமார் 2000 மேலான மருத்துவ குணமுடைய அரிய வகை மூலிகைகள் நிறைந்த பகுதியாக இது அறியப்படுகிறது. கடல் மட்டத்தில் இருந்து 1868 உயரம் உடையதாகிய இந்த மலை சங்ககால இலக்கியங்களில் பொதியம் என்றும் பொதியியல் என்றும் அழைக்கப்பெற்றது. தமிழகத்தின் முக்கிய நதிகளில் ஒன்றான தாமிரபரணி இந்த பொதிகை மலையில்தான் உற்பத்தியாகிறது. இதன் அடிவாரத்தில் அமைந்த ஊர் குற்றாலம். இவ்வூரை சித்தர்களின் உறைவிடம் என்றும் சங்கமப் பகுதி எனவும் சொல்வார்கள். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த மலையில் எங்கு பார்த்தாலும் சித்தர்களின் தவக்கூடங்கள் காணப்படுகின்றன. திருக்குற்றால மலையின் அடிவாரத்தில் பூலோக சொர்க்கமாக அமைந்துள்ள ஊர் காசி மேஜர்புரம். இந்த ஊரில்தான் செண்பக சாது என்னும் சித்தர் அவதரித்தார். இவரது பெற்றோர் சுப்பிரமணிய பிள்ளையும் சடச்சி அம்மாளும் திருக்குற்றால கோவிலுக்குச் சென்றபோது குரத்தி வடிவில் வந்த ஒரு பெண் உனக்கு ஆண் குழந்தை பிறந்து ஞானியாக திகழும் என வாக்குரைத்தார். அதன் பின்னர்தான் தெரிந்தது குரத்தியாக வந்து குறி சொன்னது திருக்குற்றாலநாதர் கோவில் உடனுரை ஆதிபராசக்தி என. அதன் வாக்கு பலிதம் 1903 அந்த தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செண்பகாதேவியின் பெயரிட்டு செண்பகம் என அழைத்தனர். பாலக பருவத்தில் பள்ளிக்கு அனுப்பினர். பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லை. செண்பகத்திற்கு உரிய காலத்தில் திருமணம் செய்து வைத்தனர் அவரது பெற்றோர். இல்லறத்தை நல்லறமாய் நடத்திய செண்பகத்திற்கு 3 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் பிறந்தது. காலங்கள் கரைய செண்பகத்திற்கு இல்லறத்தில் இருந்த பற்று நீங்கியது. அவர் அன்னை செண்பகாதேவி ஆலயமே கதி என்று அங்கேயே தவத்தில் ஆழ்ந்தார். காவி உடை அணிந்து கொண்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று அலைந்து திரியத் தொடங்கினார். கால்நடையாகவே பல புண்ணிய தலங்களுக்குச் சென்று புனித நதிகளில் நீராடி தவம் இயற்றினார்.
அவரின் ஆன்மீக நாட்டம் அவரை காசி வரை அழைத்துச் சென்றது. அங்கு பல சாதுக்களை சந்தித்தார். முடிவில் தவநிலையில் பேரானந்தம் அடைந்தார். செண்ப சுவாமியின் அவதாரணம், அவருடைய தந்தையாகிய சுப்பிரமணியம் தாயார் சடச்சியம்மாள் இவர்களுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் தேரடியில் இப்போ தேர் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் போகும்போது ஒரு குரத்தி வந்து, கவலைப்படாதம்மா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், அது வந்து சித்தர் அவதாரம் தான், அம்மா செண்பகாதேவியோட பேர் வைங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஆன்மகவு பிறந்தோடனே செண்பகம்னு பேர் வச்சாங்க. அவருக்கு 13 வயசில் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. 2-4 குழந்தைகள், 3 ஆம்பளை பையங்க, 1 பொட்டப்பிள்ளை. ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் திருக்குற்றாலத்துக்கே திரும்பி வந்தார். தனது வீட்டில் தனி அறையில் அமர்ந்து தவம் இயற்ற ஆரம்பித்தார். தவநிலை மெருகேற மெருகேற அவருடைய பற்றுகள் அனைத்தும் உதிர்ந்தன. தொடர்ந்து அவர் காசிமேஜர்புரம் நதிக்கரையில் தவக்குடில் அமைத்தார். அங்கு ஒரு பிள்ளையாரையும் பிரதிஷ்டை செய்தார். காலங்கள் கடந்தன. செண்பகசாது சுவாமியின் மெய்ஞானம் வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு 23-24 வயசுல அவருக்கு குடும்ப இல்வாழ்க்கைங்கிறது வெறுத்து போச்சு. அப்படியே மாற ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஒரு முக்கிற இருக்கா அங்கேயே தவம் பண்ணால் எப்படி இருக்கும்போது குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து இது தவறு. அப்போ திரும்ப நான் வந்து சிவனை கெதின்னு வந்துட்டேன், இனி எனக்கு இல்வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கும்போது நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த சித்ரா நதிக்கரம். இனியும் வீட்டில் அமர்ந்து தவம் செய்வது ஏற்றதல்ல என நினைத்த செண்பகசாது சுவாமி நிரந்தரமாக தான் அமைத்த குடிலிலேயே தங்கத் தொடங்கினார். சுவாமிகள் குடிலை கோவிலாக கட்டினார். அங்கு சிவனை பிரதிஷ்டை செய்தார். மூலஸ்தானத்தை ஒட்டி அருங்கோண வடிவில் 9 கற்படிகளை கொண்டு ஆழ்குழி நிஷ்டத்தவ அறையை அமைத்தார். அங்குதான் அவரின் அடுத்த தவநிலை தொடங்கியது. குழிக்குள் தவம் செய்யச் செல்லும் அவரை பெரிய பலகையை கொண்டு மூடிவிடுவார்கள். உள்ளே இருந்தே தவம் செய்வார். பல நாட்கள் கழித்து அவர் வெளியே வரும்போது பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. சிவலிங்கம் இருக்கா அதுக்கு கீழே, அப்போ மேலே ஒரு பலகை வச்சுருப்பாங்க, அந்த பலகையை தள்ளிட்டு கீழே இறங்குவார். அதுக்கப்புறம் உள்ளே அது கணக்கு கிடையாது, திடீர்னு மறுநாளும் எழுந்திரிச்சு வருவார். திடீர்னு 6 மணி நேரம் அவங்களுக்கு அந்த டைமிங் தெரியுமில்ல, அப்போ மேலே வரும்போது அந்த பலகையை தள்ளிட்டு மேலே வருவார். இது அவர்களுடைய அன்றாட அந்த 41 நாள் விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்றாட நடைமுறைகள். செண்பகசாது சுவாமி எங்கு சென்றாலும் பௌர்ணமி அன்று செண்பகாதேவியை வழிபட வந்துவிடுவார். செண்பகாதேவி அருவியில் குளித்துவிட்டு அன்னையின் முன்பு அமர்ந்து தவம் இயற்றுவார். சுவாமி வாழும்போதே தனது வாழ்க்கை காலம் 8-8 என 64 பிரித்து கூறி வந்தார். அவர் குறிப்பிட்ட ஜீவமுக்தி காலம் வருவதற்கு முன்பே மௌனத்தவம் இயற்றத் தொடங்கிவிட்டார். தற்போது இருக்கும் இக்கோவிலின் இடதுபுறம் அவரின் மௌனத்தவம் தொடங்கியது. அவரின் மகன் சச்சிதானந்தம் அருகிலிருந்து அவருக்கு சேவை செய்து வந்தார். வருடத்திற்கு எப்படினாலும் ஒரு 2 தடவையாவது 41 நாள் விரதத்தை கடைபிடிச்சார். யாரு கூட மௌன விரதம், யாரு கூடயும் பேச மாட்டார், வைக்க மாட்டார். ஒரு நேரம் உணவு வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு அப்பமும் இந்த வார ஆளுகளுக்கு பொங்கி போடக்கூடிய எல்லாரும் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பார். இவர் சாப்பிட மாட்டார், ஒரு நேரம் தான் சாப்பாடு. ஒரு நாள் தன் மகனை சைகையால் அழைத்தார் செண்பகசாது சுவாமி. அருகில் வந்த மகனிடம் பஞ்சாங்கத்தையும் ஒரு ஸ்லேட்டையும் கொண்டு வரச் சொன்னார். அதில் தான் முக்தியடையும் நாளை எழுதி வைத்தார். தான் எப்போதுமே செண்பகாதேவி அம்மனை வணங்க வேண்டும் என்பதற்காக தனது ஜீவசமாதிக்கு அருகிலேயே அம்மனின் சிலை ஒன்றை பிரதிஷ்டை செய்ய கூறினார். 1967 தனது 64வது வயதில் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி பூர நட்சத்திரம் அன்று காலை 8:30 அவர் எழுதி வைத்த மாதிரியே அமர்ந்த நிலையில் முக்தியடைந்தார் சுவாமிகள். இந்த சமாதியானது 3ஆம் தேதி இந்த கிழமையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த உள்ள புத்தகம் ஒரு சிலேட்டு கிடக்கு. ஆமாம், அவர் எழுதியிருந்தார், இந்த நட்சத்திரத்தில் என்னை ஜீவசமாதி ஆயிடுவேன், என்னை உள்ள வச்சுருங்க, இதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலேட்டில் இந்த 1967 ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி அன்றைய காலகட்டத்தில் பூர நட்சத்திரத்தில் நான் ஜீவசமாதி ஆயிடுவோம்னு எழுதி வச்சுட்டு அன்றைய பொழுது இந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு. பால் வாங்கிட்டு வர சொல்லி தன்னுடைய மகன் சச்சிதானந்தம் அவர்கிட்ட சிலேட்டில் எழுதி காமிச்சார், எனக்கு நேரம் நெருங்கிட்டு பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் போய் பால் வாங்கிட்டு வராரு. அப்போ குடிக்க ஊற்றாங்க, அந்தனுக்கு அப்படியே இருக்கார். ஒரு மடக்கு உள்ள போகுது, அந்த கரெக்டாக அந்த நட்சத்திரம் வரும்போது
அவ்வளோதான். அப்படியே தூக்குள்ளே வைங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக முறைப்படி உள்ளே வில்வேலை துளசி இலை திருநாறு உப்பு எல்லாம் போட்டு அது உள்ளே வச்சாங்க. அது எனக்குலாம் விவரத்து 4 வயசு எனக்கு அப்போ அங்கே தான் நிற்க. அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு அது மாதிரி சிவலிங்க வச்சாங்க. பின்னால் நடக்கக்கூடிய முன்னால் கணிக்கக்கூடிய ஒரு தன்மை அவற்றில் இருந்தது. சுவாமியின் கட்டளைப்படியே அவ்விடத்திலேயே அவருக்கு சமாதி வைத்தனர். முக்தி 2 வகையானது. அவை சீவன் முக்தி, விதேக முக்தி. பிறவி பெருங்கடலை கடந்தவர்களே ஜீவன் முக்தி பெறுவார்கள். ஜீவன் முக்தி எனப்படுவது சூக்கும காரணங்களை கடந்தபின் உண்டாவது. தூலதேகம் மட்டும் இல்லாது ஒழியும். விதேக முக்தி எனப்படுவது தேகத்தோடு சமாதி அடைவது. எது போகுமோ அது மீண்டும் வரும் என்பது விதி. விதேக முக்தியில் ஒவ்வொரு தேகமாக ஒடுங்கும். மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதை மகாசமாதி என்பர். மகாசமாதி அடைந்தோர் விரும்பினால் மீண்டும் அதே தூல தேகத்தோடு உலகில் வலம் வரலாம் என்பது இறைச்சட்டம். இதனால்தான் இவர்களின் உடல் முறையாக சமாதியில் வைத்து வணங்கப்படுகிறது. அவர் வாழ்ந்த இடமும் அவர் பிரதிஷ்டை செய்த சிவபெருமானும் அவர் எழுதி வைத்த குறிப்பும் தற்போதும் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகின்றன. செண்பகசாது சுவாமி அன்னையை வணங்கியபடி தற்போதும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருவதாக நம்பப்படுகிறது. இது இல்லை அப்படின்னா அம்மா செண்பகாதேவி அங்கே தான் போய் வழிபாடு. செண்பகாதேவி நேரடியாக இங்கே வந்து தினமும் அவருக்கு காட்சி கொடுத்ததாக அவர் அந்த அம்மா என் கூட இருக்கணும் தான் அங்கே வச்சது. இந்த அமைப்பும் செண்பகாதேவி அமைப்பு வேற எங்கேயும் கிடையாது. இங்கு தரிசனம் செய்ய வந்தவுடனே நம்மை அறியாமலேயே உடலில் ஒருவித அதிர்வு ஏற்படுவதை உணரலாம். இங்கு வந்து இவரை வழிபட்டால் நோய்கள் நீங்குகின்றன. தடைபட்ட திருமணம் கைகூடுகின்றது. குழந்தை வரம் கிடைக்கின்றது. இந்த ஆலயத்தில் நித்திய வழிபாடும் ஆண்டுதோறும் சுவாமிக்கு ஐப்பசி மாதம் குரு பூஜையும் நடைபெறுகிறது. இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் சரி உங்களுக்குள்ள சில அதிர்வுகள்லாம் வரும். எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் இங்கே வந்தப்பறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு இங்கே வந்தால் நல்லா நடந்திருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லா அமாவாசைக்கும் சிறப்பு பூஜை உண்டு, பௌர்ணமிக்கும் சிறப்பு பூஜை உண்டு. அன்னைக்கு நைட்டு அன்னதானம் இருக்கும் அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பகல் அன்னதானம் இருக்கும். குற்றாலம் இவ்வூரானது தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 137 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. வாருங்கள், செண்பகசாது சுவாமியை வழிபடுவோம், வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். தென்காசியிலிருந்து வாராந்தால் குற்றாலம் வந்து குற்றாலத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர். அந்த முருகன் மகார் எதிரில் இருக்குது. இது வேறு செண்பக சுவாமி சித்தர் பீடம்னு எழுதியிருக்கும். அதனால் யார் எந்த நேரமும் திறந்துடும். அலுவலர்கள் 1000. அக்டோபர் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:30 சித்தர்களால் வெளியிடப்படுது. இதுங்க நீங்கள் சந்தோஷமாக வாங்கி பாருங்கள், நன்மைகளை பெறுங்க. அருளாளர்கள் 1000 முத்தான 3 தொகுப்புகளாக நூல் மலர இருக்கிறது. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். 28/10/2023 சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த பேரண்டத்தையே வழிநடத்தும் சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் சூக்ஷமமாக இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள் பாலிப்பார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. அனைவரும் வருக, அருளாசிகள் பெறுக.